சவுண்ட் ஸ்டேஜ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் ஜித்து. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அபிலாஷ் ஜோஷி அவருடைய இயக்கத்தில் துல்கர் சல்மான், ஷபீர், ஐஸ்வர்யா லக்ஷ்மணன், ரித்திகா சிங், வினோத் செம்பன், வினோத் அவருடைய நடிப்பில் வந்திருக்கக்கூடிய கிங் ஆஃப் கோதா படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு தொடங்குச்சு கொத்தால ராஜுவோட ராஜாங்கம். எதுலையும் நேருக்கு நேரு தான். அவன் ஒரு வீர புத்திரன். கிங் ஆஃப் கோதா. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா மலையாள சினிமாவில் ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர் மூவியாக வரப்போகுது அப்படின்ற போது எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அந்த படத்துடைய ஒரு ஒன்லைன் என்னென்னு பார்க்கலாம். கிங் ஆஃப் கோதா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரவுடிசம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. தமிழ்நாடு கேரளா பார்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. 1996 பார்த்திங்க அப்படின்னா இந்த கதை வந்து ட்ராவல் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. 1996 ஒரு சின்சியரான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த இடத்துக்கு போகிறாரு. ஸோ அது யாருன்னா பிரசன்னா அவர்கள் தான். ஸோ இப்போ அவங்க போனனையுமே அங்கே இருக்கிற கேங்ஸ்டர்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி கேட்கும்போது கண்ணன் பாய் அப்படின்ற ஒருத்தரை பற்றி கேள்விப்படுறாரு. அவர் யார் அப்படின்ற போது அந்த கொத்தா பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்கார். இப்போ அவரை மீட் பண்ணி நான் இந்த மாதிரி உன்னோட ரவுடிஸ் இதில் விட்டுரு அப்படின்ற விஷயத்த இவர் மாசாக சொல்லணும்னு சொல்லி போகிறாரு. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ணன்பாயின்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரை நோஸ்கட் பண்ணி அவர் வந்து பல்ப் கொடுத்து ஆஃப் பண்ணி அவர் உரமாக குறைச்சிறாரு. இதனால் அவர் பார்த்திங்க அப்படின்னா என்னடா இது, நம்ம ஒரு பெரிய இதாக அவர் போய் தடுக்கணும்னு நினச்சோம், நம்மளை இப்படி பண்ணிட்டானே, அவனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி போகும்போது யார் இந்த கண்ணன்பாய், இவன் எப்படி கேங்ஸ்டர் ஆனா அப்படின்னு இருக்கும்போது அவன் வந்து இடையில தான் கேங்ஸ்டர் ஆனா, ஆனால் கண்ணன்பாய்க்கு முன்னாடியே ஒருத்தன் வந்து கேங்ஸ்டர் ஆனால் அதுதான் ராஜு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜு கூட இருந்த நண்பன் தான் இவன். ஆனால் பார்த்தீங்கன்னா ராஜு வந்து இந்த கேங்ஸ்டர்லேருந்து விட்டுட்டு வெளியூர் போனனால இந்த இவன் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியப்படுது. சரி, யார் அந்த ராஜு, ஏன் இந்த ஊரை விட்டு போனார், திரும்பி அவன் வந்துட்டான்னா இந்த கண்ணன்பாய் வந்து ஆஃப் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதித்திட்டம் பண்ணாரு. இப்போது அந்த ராஜு பாய் கூட்டிகிட்டு வரணும், அவர் வந்தாரா இல்லையா, இந்த கோத்தா கிங்கா கோத்தான்ற ஒரு ஏரியாவுக்கு யார் கிங் ஆனாங்க அப்படின்றதான் இந்த படத்துடைய ஒரு மீதி கதை. ஸோ இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து பற்றி பேசலாம். ஸோ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு துல்கர் சல்மான் அவரை பற்றி முதல்ல பேசணும்னு தோணுச்சு. எதனால் அப்படின்னா அவர் வந்து என்னங்க சொல்கிறது, என்ன ஒரு பெரிய நடிகன், எப்படி நம்ம வந்து ஒரு ஃபகத் ஃபாஸில் வந்து ஒரு பெரிய நடிகன் பாராட்டுறோமோ அந்த மாதிரி துல்கர் சல்மானும் ஒரு பெரிய ஒரு நடிகன் பாராட்டலாம். பெரிய ஒரு ஆளுமையோட மகனாக இருந்தாலும் அந்த எந்த வித ஆல்டிக்கலாக இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ்னு வந்துட்டு இறங்கி செய்யுண்டான்ற மாதிரி சூப்பராக நடிச்சிருக்காரு. நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ரொமான்டிக்கான மூவியை அதுலேயும் நல்லா பண்ணிடுறாரு. சீதாராமன் அதுலேயும் ஸ்கோர் பண்ணார். இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் மூவின்ற போது அதுக்கும் அடாப்ட் ஆகிறாரு. ஒரு நல்ல ஒரு அவரோட ஃபுல் எஃபர்ட்டையும் வந்து கொடுக்குறாரு. ஸோ இதுக்காகவே ஒரு பெரிய பார்ட்டிகள் கொடுக்கலாம். கிங் ஆஃப் கோதாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா அது இவருடைய ஒரு சீக்வன்ஸ்னு சொல்லலாம். அவர் திரும்பும்போது சரி, ஃபைட்டில் சரி, நிறைய மணக்கெட்டுருக்கான்றது தெள்ள தெளிவாக தெரியுது. இதுக்காக ஒரு பெரிய பாராட்டுகள் கொடுத்தலாம் அவருக்கு. அடுத்த பாசிட்டிவ், மலையாள சினிமாவாலே ரொம்ப முக்கியமாக இருக்கிறது சினிமாட்டோகிராஃபி. எங்கே ஃப்ரேம் வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவங்களுடைய சினிமாட்டோகிராஃபியுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது பார்க்கும்போது இந்த படத்துலேயும் அந்த மாஸ் எலமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு சினிமாட்டோகிராஃபி பண்ணணுன்ற போது ரொம்ப அழகாக இருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு சேலஞ்சான விஷயம் என்னென்னா பீரியடிக். ஸோ அந்த பீரியடிக் பார்க்கும்பொழுது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸான விஷயம், அப்போ என்னென்ன வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்போ என்னென்னலாம் இருக்கும், ஒரு பார் சீக்வன்ஸ் இருந்தாலுமே அப்போ அவங்க என்ன கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருப்பாங்கன்ற முதற்கொண்டு நோட் பண்ணி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியும் நிவிஷ் பார்த்திங்க அப்படின்னா அழகாக ஒளிப்பதிவு பண்ணியிருந்தாரு. குறிப்பாக எனக்கு வந்து அந்த ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஒன்று நடக்கும், அந்த ஃபுட்பால் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ரௌடு ஸ்டேடியத்தை காட்டின உதயம் சைன் சைன் வந்து அந்த ஒரு மாதிரி செம்மையை காட்டியிருந்தாரு. அந்த ஒரு வைப் இருந்தது. ஸோ அந்த ஃபுட்பால் மேட்சுக்கும் இவர் காட்டுற சினிமாட்டோகிராஃபியும் பரப்பரன்றது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஜாக்ஸ் பிஜாயோட பிஜிஎம். பொதுவே இந்த கேங்ஸ்டரை காட்டணும், ஒரு மாஸ் ஹீரோஸை வந்து நம்ம வந்து காட்டணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் திரும்புங்க, நான் வந்து மியூசிக்கை போட்டுறேன், நீங்கள் நடங்க, நான் அதுக்கு ஒரு மியூசிக்கை போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் டேரக்டர்ஸ் வந்து ரெடியாக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து தெருக்கி விட்டுருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் நடந்து வரும்போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன அப்படின்னா ஒரு பிஜிஎம்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு சாங்ஸில் கொடுக்கலையோ அப்படின்ற மாதிரி இருந்தது. சாங்ஸ் வந்து ஒரு சுமாராக இருந்தாலும் பிஜிஎம் வேறு லெவலில் இருந்தது. பிஜிஎம் இந்த படத்தை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஸோ பிஜிஎம் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் என்னதான் நம்ம பாசிட்டிவ் பார்த்தாலும் நெகட்டிவும் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த படத்தில் பார்த்த நெகட்டிவாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்தது வந்ததுங்க, அந்த படத்தோட ஒரு சாயல் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வர எல்லா பெரிய பெரிய ஸ்டார்ஸுமே அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணுறாங்க. ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு சில இடங்களில் அது ஒர்க் அவுட் ஆகாமையும் போகுது. அப்படி பார்க்கும்போது இந்த கிங் ஆஃப் கோதாவில் எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் இடிச்சது. எல்லா இடங்கள்லையும் சரி அந்த ஒரு ராக்கி பாயோட நினைவு நமக்குள்ளே வந்துடுது. ஏன்னா ராக்கி பாயின்றது ஒரு மைண்டில் ரெஜிஸ்டரான ஒரு கேரக்டர் ஆகிடுச்சு. அந்த கேஜிஎஃப் கதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அதே சாயலில் நிறைய படங்கள் வரும்பொழுது அதுதான் நம்ம பார்த்துட்டுமே அதுக்கப்புறம் இதே மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தோணுச்சு.
அவருடைய கேரக்டர் சீசன் வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இரண்டாவதா துல்கர் சல்மானை வந்து நம்ம ரொம்ப கியூட்டாக பார்த்துட்டோம். அண்ட் ரக்கெட்ல லுக்கில் பார்க்கும்போது அவர் பர்ஃபார்மன்ஸில் மெனக்கிறார். அவருக்கு பாட்டுகள் கொடுத்தாலுமே ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ரக்கெட் லுக்கை தாண்டி அவருக்குன்னு ஒரு சார்மிங் கியூட்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அது எட்டி எட்டி பார்த்துருது. இவர் மாசம் அப்படியே வாக் பண்ணி வரும்பொழுது இவராக பெரிய ஒரு கேங்ஸ்டர், இவர் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாரா, இவர் எல்லாத்தையும் வந்து இப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரா அடிக்கிறாரா அப்படின்னு நினைக்கும்போது சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லைப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மள அறியாமல் தோண வச்சிருது. பிகாஸ் அவருடைய லுக்கு அவருடைய ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸை நம்ம வந்து கம்பேர் பண்ணுறதுனாலையும் ஒரு ரசிகன் நம்மளால கம்பேர் பண்ணக்கூடாது. இருந்தாலும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல அட்டம் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்ற ஒரு சாயல் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செம்பன் வினோத் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவருடைய நடிப்பு பற்றி சொல்ல வேணாம். குறிப்பாக சினிமா ரசிகர்கள் வந்து நல்ல கவனம் படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து எப்படியா தான் படத்தில் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மர், அவரை எடுத்துகிட்டு வந்துட்டு சரி நல்ல ஒரு கேரக்டருக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். அவர் வந்து ஒரு காமெடி கலந்த வில்லனா ஒரு டம்மி ஆக்கிட்டு அவர் ஒரு போர்ஷன்ஸும் சரியாக வந்து ஒரு கேரக்டராக்கும் வந்து சரியாக இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வந்தது. ஸோ கேரக்டர் சீசனில் ரொம்ப கவனம் கொடுத்து செம்பன் வினோத் மட்டும் இல்லாமல் துல்கர் சல்மான் வந்து ஏன் கேங்ஸ்டர் ஆனார் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னும் எமோஷனலான சீக்வன்ஸ்லாம் புதுமையாக, ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கேங்ஸ்டர்னாவே ஒரு அண்ணா பாஸ் இருக்கும், தங்கச்சி பாஸ் இருக்கும், அம்மா பாஸ் இருக்கும், இந்த மாதிரி ஏதோ ஒரு சென்டிமெண்ட் வச்சு அதனால தான் இப்படி ஏன்னாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க இல்லையா. அதே இது இந்த படத்துலையும் பார்த்தது. இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இந்த படத்துக்கு நாங்கள் பார்த்தோம். ஸோ இந்த படத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் இருந்தது என்னென்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நகர்ந்துகிட்டே போச்சு. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி கொண்டு போகிறனே தெரியாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா நார்த் சைடிலும் திடீர்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடிலும் திடீர்னு பார்த்தீங்கன்னா இது சைடிலும் அப்படி இப்படின்னு தாறு மாற வந்து ட்ராக் மாறிட்டே இருந்தது. இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் குறிக்கோளாக இருக்காங்க என்னென்னா துல்கர் சல்மான் வந்து எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, அவரை காட்டுற வரைக்கும் அவர் ஒரு ஒரு பெரிய மாசிராகவே காட்டணுன்றனாலே அதையும் நினச்சி ட்ராவல் பண்ணியிருப்பாங்க போல். ஏன்னா வில்லனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இல்லை ஒரு மூணு டைம் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. துல்கர் சல்மான் அவர்களுக்கு வந்து பழிவாங்கக்கூடிய டைம் கிடைச்சும் இல்லை அவர் ஒரு பெரிய ஹீரோ அவர் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி ஒதுங்கி நகர்ந்து போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் ஏதாவது ஒன்று பணிந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்தது. குறிப்பாக இந்த படத்துடைய லாஸ்ட் 30 minutes பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது. 2 நாட்களுக்கு முன்பு, ஒரு வாரத்துக்கு பிறகு அப்படின்னு கண்டினியூஸாக வரும்பொழுது ஏ இதுக்கு இல்லையாடா ஒரு ரெண்டு அப்படின்ற மாதிரியே இருந்தது. ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்பாக ஒரு விஷயத்தை வச்சுட்டு அப்படி ஒரு எண்டு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் ஒரு மாசம் இருந்திருந்திருக்கும். ஆனால் நிறைய விஷயங்களை நம்ம ஒரு கேங்ஸ்டர் படன்ற போது நிறைய விஷயங்களை பார்த்தது, நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ரிப்பீட்டடாகவே இருந்தது, புதுசாக இல்லாத மாதிரி இருந்தது. பட் இந்த படம் வந்து மலையாள ஆடியன்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர் படம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே மலையாள ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். குறிப்பாக ஃபுட்பால் சீக்வன்ஸ்லாம் இருக்கும்போது அவங்க ரொம்ப ரசித்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன தான் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் ஒரு 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 நல்ல ஒரு படம், நல்ல குவாலிட்டியாக ஒன்று எடுத்திருக்காங்க, நிறைய ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க, கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் தாண்டி இந்த படம் நீங்கள் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா படம் எப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜித்து. டாடா பாய் பாய்.